இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையில் பிறந்த குழந்தைகளுடைய குணநலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதாவது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மரபுகளில் வாரத்தின் மூன்றாவது நாள் செவ்வாயாகும். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படுவதால் செவ்வாயன்று பிறந்த நபர் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் சிவப்பு கிரகத்தால் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இவர்களின் குணநலன்கள், காதல், திருமணம், தொழில் ஆகியவை செவ்வாய் கிரகத்தால் எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. செவ்வாயன்று பிறந்தவர்கள் சண்டையிடும் மனப்பான்மையும் வலுவான உறுதியையும் கொண்டவர்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களை வழிநடத்தி தானே வெல்ல வேண்டும் என்ற விருப்பமுடையவர்கள். உமிழும் தன்மை, சுறுசுறுப்பான தன்மை, உற்சாகம், வைராக்கியமான ஆற்றல், தைரியம் மற்றும் பொறுமையின்மை ஆகியவை அவர்களின் முக்கிய பண்புகள். அவர்கள் வெற்றியை அடைய உந்துதல் பெற்றாலும் அவை பெரும்பாலும் பிரச்சனைகளிலேயே முடியுங்க. செவ்வாய் கிரகத்தின் கீழ் வரும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் அதிக ஆற்றலுடையவர்களாக இருப்பாங்க. இவர்கள் சவால்களில் வெற்றி பெறுவதற்கும் தங்கள் திறன்களை நிரூபிக்கவும் எப்போதும் தயாராக இருப்பாங்க. இவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் முக்கியமான திட்டங்கள் மற்றும் பணிகளில் தீவிரமாக ஈடுபடுவாங்க. இவர்கள் சாகசம் புரிவதில் வல்லுநர்கள். தெரியாத கருத்துக்களை ஆராய்ந்து புதியதை கற்றுக்கொள்ள இவர்கள் எப்போதும் தயங்குவதில்லை. உங்களின் அதிர்ஷ்டையின் 9 அதிர்ஷ்டக்கிழமை செவ்வாயாகும். செவ்வாய்க்கிழமைகளில் எந்த காரியங்களில் செய்தாலும் அது வெற்றியே தருங்க. மேலும் இயற்கையாகவே நீங்கள் வியாபாரம் செய்வதை நேசிப்பீர்கள். அவையே உங்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கும். வங்கி மற்றும் நிதி போன்ற பணம் தொடர்பான துறைகளில் பணியாற்றுவதை நீங்கள் எப்போதும் விரும்புவீங்க. கஷ்டங்கள் எவ்வளவு ஏற்பட்டாலும் உங்களை மற்றவர்களுக்கு நிரூபிக்க விரும்புவீங்க. ஒரு பெரிய வருவாய் சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு சிறந்ததாக இருக்குங்க. உங்கள் கடின உழைப்பினால் மற்றவர்களை எளிதில் ஊக்குவிக்க முடியும். இருப்பினும் உங்கள் தொழில் ஆளுமைக்கு ஒரு தீங்கு என்று வந்தால் மிகவும் கடுமையான குணத்தை பிறருக்கு காட்டுவீர்கள். அது அவர்களை புண்படுத்தும் விதமாக அமைந்துவிடும். ஆகையால் மற்றவர்களின் இதயத்தை வெல்ல மெதுவாக பேசும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. நீங்கள் அதிக உணர்திறன் உடையவர்கள். சமநிலையை வளர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வழிவகுக்கும். மேலும் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் அதிக கவலைப்படுவதோடு ஆழ்ந்த சிந்தனையிலேயே இருப்பீங்க. இதன் காரணமாக மற்றவர்களுடன் நட்பு கொள்வது கடினமாக இருக்கும். உங்கள் கூட்டாளிகளின் உணர்ச்சி திறனால்தான் உங்களிடம் இருக்கும் காதலை வெளிப்படுத்த முடியும். உங்கள் கூட்டாளர் அதிகம் வருத்தப்படும் அளவுக்கு சில விஷயங்களை பேசுவீங்க. ஆகையால் யாரிடம் பேச முயன்றாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பேசுவது நல்லதுங்க. வாழ்க்கையின் பிரச்சனைகளை வெவ்வேறு கோணங்களில் பாருங்கள். இந்த நிலைப்பாடு உங்களுக்கும் உங்கள் கூட்டாளருக்கும் இடையில் நல்லிணக்கத்தையும் நல்ல புரிதலையும் ஏற்படுத்த உதவும். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்பவர்களாகவும் தைரியம் மிக்கவர்களாகவும் இடம் பூமி போன்றவைகளுக்கு அதிபதிகளாகவும் விளங்குபவர். தைரியக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய்க்குரிய கிழமையில் பிறந்தவர்கள் தைரியசாலிகளாகவும் சாமர்த்தியசாலிகளாகவும் திகழ்வர். காவல்துறை, மருத்துவம், மரம் போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களாக திகழ்வர். செவ்வாய் வெறும் வாய் என்பது பழமொழி. ஆனால் செவ்வாய் வருவாய் தரும் நாள் என்பது புதுமொழியாக இருக்கின்றது. செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையும் அரைகுறையாக செய்வது பிடிக்காது. எதிர்கால தேவைகளுக்காக சிறிதளவாவது சேமித்து வைப்பவர்கள். உழைத்து முன்னேற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தை பெற்றவர்கள் இவர்கள். நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாக திகழ்வாங்க. ரகசியங்களை காப்பாற்றுவதில் வல்லவர்கள் என்று கூட சொல்லலாங்க. செல்வ செழிப்போடு வாழ்ந்தாலும் கொடுத்துதவும் எண்ணத்தை கொண்டிருப்பவர்கள். கிரகங்களில் செவ்வாய் மங்களக்காரகன் என்று அழைக்கப்படுகின்றது. செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகும். பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையைத்தான். காரணம், இந்த கிழமை முருகனுக்கும் அம்மனுக்கும் உகந்த கிழமையாக இருக்கின்றது. எனவே இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த கிழமையில் பிறந்தவர்கள் எந்த எண் ஆதிக்கத்தால் பிறந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையும் ஒன்று எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் பல சிறப்புகளை பெற்றவர்கள். செயலை செய்யும் முன் யாரிடமும் கூற மாட்டார்கள். செய்த பிறகுதான் அடுத்தவர்களுக்கு தெரிய வரும். பல்வேறு தொழில் செய்பவர்களாக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமையும் இரண்டு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் செய்யும் செயலை சிறப்புற செய்து முடிக்க வேண்டும் என்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவர். பக்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பர். இலகுவான தொழில் செய்து எளிதில் லாபம் பெறுவர். மேலும் செவ்வாய்க்கிழமையும் மூன்று எண் ஆதிக்கமும்
அமைந்தவர்கள் நாணயம் தவறாதவர்களாக இருப்பர். எந்த காரியத்தையும் நாளை செய்வோம் என்று ஒத்திவைக்க மாட்டாங்க. சேமிப்பில் சற்று ஆர்வம் இருக்காது. அதேபோல் செவ்வாய்க்கிழமையும் நான்கு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் யாம் பெற்ற இன்பத்தை மற்றவரும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தை பெற்றவர்களாக திகழ்வர். யாருடைய விவகாரத்தில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்க மாட்டாங்க. அதேபோல் செவ்வாய்க்கிழமையும் ஐந்து எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் சுற்றி வளைத்து பேசும் தன்மை கொண்டவர்கள். மற்றவர்களின் சொல்லிற்கு மதிப்பு கொடுக்க மறுப்பர். அரசியல் ஈடுபாடு உண்டு. மேலும் செவ்வாய்க்கிழமை ஆறு எண் ஆதிக்கமும் அமைந்தவர்கள் பேச்சு திறமையால் ஆச்சரியப்படும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். தனி தொழில் செய்து தனலாபம் பெறுவர். பெண்களால் அதிக பிரச்சனைகளை சந்திக்கும் சூழ்நிலையும் உண்டுங்க. செவ்வாய்க்கிழமை ஏழு எண் ஆதிக்கம் அமைந்தவர்கள் சேமிப்பில் அதிகம் கவனம் செலுத்துவர். ஏமாற்ற நினைப்பவர்களையும் இவர்கள் ஏமாற்றிவிடும் அளவிற்கு திறமைசாலிகளாக இருப்பர். செவ்வாய்க்கிழமையும் எட்டு எண் ஆதிக்கமும் கொண்டவர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று துடுக்காக பேசுபவர்களாக திகழ்வர். கடமை உணர்வும் கடின உழைப்பும் மேற்கொண்டு உயர்வு பெறுவர். மனசாட்சி மிக்கவர்களாக திகழ்வர். அதேபோல செவ்வாய்க்கிழமையும் ஒன்பதாம் எண் ஆதிக்கமும் பெற்றவர்கள் சுதந்திர மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பர். தலைமை பதவிகள் தானே தேடி வரும். பொதுநலத்தில் புகழ் குவிப்பவர்களாகவும் திகழ்வர். தலைமை பதவிகள் இவர்களுக்கு தானே தேடி வருங்க. மேலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மற்றும் அங்காரக தோஷம் பெற்றிருப்பவர்கள் சென்று வர வேண்டிய திருக்கோவில் தயல் நாயகி உடனுறை வைத்தியநாத சுவாமி மற்றும் அங்காரகன் எழுந்தருளியுள்ள புள்ளிருக்கும் வேலூரண வைத்தீஸ்வரன் கோவில். வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் இந்த ஆலயம் சென்று வழிபட்டு வந்தால் வளர்ச்சி அதிகரிக்குங்க. மேலும் நவக்கிரகங்களில் மங்களன் என்று போற்றப்படும் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வேங்கடவனின் அஷ்டதல பாத பத்ம ஆராதனம் என்ற அர்ச்சனையில் கலந்து கொள்வது சிறப்பானது. மங்களக்காரகனான செவ்வாய் ஓரையில் நடக்கும் அந்த வைபவமானது நன்மைகளை தரக்கூடியது. செவ்வாய்க்கிழமை பிறந்த அனைவரும் தவறாமல் அம்பிகை மற்றும் முருகனை செவ்வாய்க்கிழமை அன்று வழிபட்டால் செல்வ விருத்தியும் செல்வாக்கு விருத்தியும் மேலோங்கும். மேலும் ஐப்பசி மாதத்தில் நவராத்திரி நாயகியாகிய பத்தாம் நாள் விஜயதசமி அன்று வெற்றி பெற்ற அம்பிகையை அவசியம் வழிபடுவதும் கந்த சஷ்டி அன்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவதும் அவசியமாகும். வருவாய் அதிகரிக்க வேண்டுமானால் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டுங்க என்று முன்னோர்களும் சொல்வாங்க. வாரத்தின் ஏழு நாட்களில் மூன்றாவது நாளாக இடம் பிடிப்பது செவ்வாய்க்கிழமை. பொருளாதார நிறைவையும் வழங்குவது அங்காரகன்தான். அந்த அங்காரனுக்குரிய தெய்வமாக விளங்குவது முருகப்பெருமான் மற்றும் சக்தி தேவி. முருகப்பெருமான் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை இந்த தெய்வங்களை வணங்கினால் கவலைகள் அகலுங்க. அதேபோல் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் மூக்கின் மேல் கோபத்தை வைத்து கொண்டிருப்பவர்கள். இதன் காரணமாக நெருக்கமானவர்களிடம் அடிக்கடி சண்டை போடும் நிலையும் ஏற்படுவதுண்டுங்க. எனவே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது சிறந்தது. இவை உங்களுக்கு குணங்களாக இருக்கின்றது. இதனை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டுங்க. மேலும் இவர்கள் பெரும்பாலும் சுயநலம் சார்ந்தவர்களாக வாழ்நாள் முழுவதும் இருப்பாங்க. ஆனாலும் கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல நீங்கள் அன்பாகவும் இருப்பீங்க. மேலும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் நிச்சயம் வெற்றியை காண்பவர்கள். தான் சொல்வதுதான் சரி என்னும் மனப்போக்கை கொண்டவர்கள். இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவராகவும் இருப்பாங்க. இதனாலேயே இவர்களை பலருக்கும் பிடிக்காது என்று கூட சொல்லலாங்க. இருப்பினும் இவர்களுக்கு மற்றவர்களை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எதிலும் நியாய தர்மத்துடன் நடந்து கொள்வாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதோடு அறிவு பெற்றவர்களாகவும் கலை ரசிகர்களாகவும் வினோத பிரியர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்கள் கருத்தை அப்படியே அங்கீகரிக்காமல் தமக்கென ஒரு கொள்கையை வைத்திருப்பாங்க. வெகுளியாகவும் கபடம் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் நண்பர்களிடம் மனம் திறந்து சொல்வார்கள். அன்புக்குரியவர்களுக்கு துன்பம் நேர்ந்தால் துணிச்சலாக உதவி செய்வாங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கு அவர்கள் சொல்வதும் செய்வதும் சரி என்ற மனப்போக்கு உடையவர்கள். அதனால் நல்லவர்களுக்கு நல்லவர் மற்றும் கெட்டவருக்கு கெட்டவர் என்று சொல்லப்படுதுங்க. மேலும் அதனால் பலரது வெறுப்பையும் சம்பாதிப்பாங்க. உணர்ச்சி வசப்படுபவர்களாகவும் இருப்பாங்க. அன்போ வெறுப்போ அதீதமாக காட்டக்கூடியவர்கள் என்று சொல்லலாங்க. இவ்வாறாக செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் என்பவர்கள் நிச்சயம் கோபம் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய கோபத்தை குறைத்து கொள்வது நல்லதுங்க. மற்றவர்களுடன் பேசும் பொழுது
பொறுமையாக பேச வேண்டும். எனவே இன்றைக்கு நாம் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எவ்வாறு இருக்கும், அவர்கள் எப்படி அதற்கு பதிலளிப்பார்கள் என்பதை பற்றி பார்த்தோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.